யுக்ரைன் ரஷ்யா இடையேயான மூன்றாம் கட்ட சமாதான பேச்சுவார்த்தையில் எந்தவித முக்கிய முடிவுகளும் எட்டப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 13வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இந்த போரை நிறுத்த ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் பெலரஸ் போலந்து எல்லையில் ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்ற 3வது கட்ட பேச்சுவார்த்தை 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. அதில் போர் நிறுத்தம் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தொடர்பாக தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் விவகாரத்தில் சில சிறிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாகவும் யுக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் மற்றும் ராணுவ ரீதியில் கடினமான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் நேர்மையான முடிவுகளை விரைந்து எதிர்பார்க்க முடியாது என்றும் ரஷ்யா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு ஒப்பந்தங்கள் தொடர்பாக ரஷ்யா கொண்டு வந்த ஆவணங்களை ஆராய யுக்ரைன் தரப்பு கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. எதிர்பார்த்த அளவிற்கு 3வது கட்ட பேச்சுவார்த்தை அமையவில்லை எனவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது பல முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்றும் ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்துள்ளது.